வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல் பிளஸ் 9R ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி கிங்ஸ் மேனர் ஷெஃபா கார்டனில் உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிங்ஸ் ரியாலிட்டி ஃபார் கான்டாக்ட் 9629435005 நெல்லையில் மாமன்ற உறுப்பினர் சரவணன் உண்ணாவிரத போராட்டத்தை நிகழ்த்தினார் தமிழக அரசு ஒதுக்கிய நிதிகளை நெல்லை மாநகராட்சி புறக்கணித்து வருவதாக கூறி அதனை கண்டித்து 48th வார்டு மாமன்ற உறுப்பினர் சரவணன் நெல்லை மாநகராட்சி முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை நிகழ்த்தினார் தமிழக அரசு ஒதுக்கிய நிதிகளை இந்த மாமன்றம் வந்து புறக்கணித்து வருது இந்த திருமலை மாநகராட்சி மக்களுக்கு பயன்படும் வகையில் தமிழக அரசு ஒதுக்கிய நிதிகளை அனைத்தையுமே இந்த மாமன்றம் வந்து புறக்கணித்து வருது ஏன் இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்திற்கான கேள்வி கேட்டு இந்த போராட்டத்தை நடத்திட்டுருக்கேன் குறிப்பாக வந்து இந்த மாநகர பகுதி மக்கள் வந்து தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேலே தமிழக அரசு நிதி ஒதுக்கிச்சு அந்த நிதி ஜெர்மன் நிதி அந்த நிதியை வந்து இன்னைய வரைக்கும் பயன்படுத்தாமல் இருக்காங்க இந்த அந்த இந்த அந்த அரியநாயக்க கூட்டு குடிநீர் பிடி திட்டம் வந்து செயல்படுத்தியிருந்தால் இந்த ஆண்டு வந்து நமக்கு வந்து தங்குதடையின்றி மாநகர பகுதி மக்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து தமிழக அரசு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 110 விதியின் கீழே தமிழக முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் மாநகராட்சி பகுதிகளுக்கு சுமார் 1400 கோடி ரூபாயை ஒதுக்குனாங்க அதில் நம்ம மாநகராட்சி ஒன்று அது எதுக்காகன்னா பாதாள சாக்கடை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக பண்ணாங்க ஆனால் அந்த நம்மளுக்கு பாதாள சாக்கடை வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த நிதியையும் பயன்படுத்தலை ஏன் அப்படிங்கிறது இந்த போராட்டத்திற்கான கேள்வி ரெண்டாவது மூணாவது வந்து வெள்ள பாதிப்புக்கு பகட்ட பகுதிகளுக்கு சாலைகள் மற்றும் வடிகால் அமைப்பதற்காக 34 கோடி ரூபாயை ஒதுக்குனாங்க அதை வந்து மாமன்றத்தில் பாஸ் பண்ணியாச்சு பாஸ் பண்ணி டெண்டரு விட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க ஆனால் கடந்த 2 ஆண்டாக போது இன்னைய வரைக்கும் அந்த நிதியை இன்னும் பயன்படுத்தலை அது ஏன் பயன்படுத்தலை இல்லை ரோடு சாலைகள் எல்லாம் நல்லா தான் இருக்கா எதுக்காக பயன்படுத்துறாங்க நாலாவதாக 210 இந்த மாநகராட்சியில் வந்து நிறைய 210 காலி இடங்கள் இருக்குது இதுக்கு வந்து தமிழக அரசு உடனே நீங்கள் அதை நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவும் போட்டு பத்திரிகை மூலமாக செய்திகள் போட்டு அதை ஆட்கள் எடுக்கக்கூடிய பணியும் தொடங்குச்சு ஆனால் அது அந்த பணி என்னாச்சு ஆளை எடுத்தாச்சா எடுக்கலையா ஏன் எடுக்கலை இந்த 4 கோரிக்கையை மையமாக வச்சு தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நான் நடத்துகிறேன் இது வந்து மக்கள் மன்றத்துக்கு இந்த மாமன்றம் வந்து சரியாக விளக்கம் கொடுக்கணும் அந்த விளக்கம் கொடுக்குற வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும் அதே சமயத்தில் தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் இந்த மாநகராட்சி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற இந்த மாமன்றம் எவ்வளோ புறக்கணிப்பு பண்ணுறங்கிறத தங்கள் கொடுத்த நிதியை எப்படி புறக்கணிப்பு பண்ணுறாங்கிறத அவங்க அரசுக்கு உணர்த்தும் வகையில் அவங்க கவனத்துக்கு செல்லும் வரையில் இந்த போராட்டம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடரும் நன்றி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.